தி இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 6/11/2014 முதல் 12/11/2014 வரை இந்த வார ராசி பலன்களை பார்த்தோம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9 இருக்கிறார். ராசியில் சந்திரன் இருக்கிறார். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ அடிகோலம். பேச்சில் இனிமை தவழும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார். நிலம் மனை வீடு வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். முக்கியமான தகவல் ஒன்று வார பின்பகுதியில் வந்து சேரும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார். நல்லவர் அல்லாதவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. வாழ்க்கை துணைவரின் நலனில் கவனம் தேவை. வெளிநாட்டு தொடர்பு பயன்படும். சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12 சந்திரன் உலவுகிறார். செவ்வாய் 8 இருப்பதும் குறையாகும். எதிலும் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. வீண் செலவுகளை தவிர்க்கவும். ராசிநாதன் சுக்கிரன் 6 இருப்பதும் சிறப்பாகாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. உஷ்ணாதிக்கத்தை குறைத்துக் கொள்வது அவசியமாகும். குருபலம் இல்லாததால் பொருள் கொடுக்கல் வாங்கல் எண்ணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வார பின்பகுதி முன்பகுதியை விட சிறப்பாக இருக்கும். ஓரிரு எண்ணங்கள் வார பின்பகுதியில் இனிது நிறைவேறும். குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. செவ்வாய்க்கு பிரீதியாக முருகனை வழிபடும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் சந்திரனும் 2 குருவும் உலவுகிறார். இதனால் வார ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். முக்கியமான எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாளைய திட்டங்கள் ஈடேற வழிபிறக்கும். வார நடுப்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். என்றாலும் அவை சுப செலவுகளாகவே இருக்கும். வார பின்பகுதியில் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். செவ்வாய் 7 இருப்பதால் எக்காரியத்திலும் நிதானமாக பதற்றப்படாமல் ஈடுபடுவது நல்லது. ராகுவுக்கு பிரீதியாக துர்கை அம்மனை வழிபடவும். கடகராசி நேயர்கள், ராசிநாதன் சந்திரன் வார முன்பகுதியில் சிறப்பாக உலவுகிறார். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் இப்பொழுது நிகழும். காரியத்தில் வெற்றி கிட்டும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். கற்பனை வளம் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் அபிவிருத்தி காணலாம். எதிரிகள் அடங்கி போவார். வார பின்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். சிக்கனமாக இருப்பது நல்லது. தாய் நலனில் கவனம் செலுத்த வேண்டியவர். சனிக்கும் சூரியனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் 3 இருக்கிறார். சனி சுக்கிரன் புதன் ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருக்கிறது. குரு 12 இருந்தாலும் சுப செலவுகளே அதிகம் உண்டாகும். முக்கியமான காரியங்கள் வார பின்பகுதியில் நிறைவேறும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும் நேரமில்லை. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். 2 ராகுவும் 8 கேதுவும் இருப்பதால் சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, வார ஆரம்பம் சுமாராகவே இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு அஷ்டம ராசியில் உலவுவதால் மனசுக்கு பிடிக்காத சில காரியங்கள் நிகழும். வார பின்பகுதியில் நல்ல திருப்பம் உண்டாகும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் பெறுவீர்கள். வார கடைசியில் பண வரவு அதிகமாகும். முக்கியமான காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள
சந்தர்ப்பம் கூடினோம். குருபலம் இருப்பதால் எதையும் நல்ல விதமாக நிறைவேற்றி வருவீர்கள். நல்லவர்களது தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கும், அதனால் அனுகூலமும் உண்டாகும். வீண் அலைச்சலை தவிர்த்து கொள்வது நல்லது. சர்ப்பசாந்தி செய்து கொள்ளும். துளாராசி நேயர்களே, நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். கூட்டு தொழிலில் அபிவிருத்தி காணலாம். மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். எடுத்த காரியங்களில் எப்பாடு பட்டாவது வெற்றி பெறுவீர்கள். இயந்திர பணிகள் லாபம் தரும். வார பின்பகுதியில் புனித பணிகளில் ஈடுபாடு கூடும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். 12 ராகு இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குறுக்கு வழிகளில் ஈடுபடல் ஆகாது. உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டியவர். ராகுவுக்கு பிரீதியாக துர்கையை வழிபடும். விருச்சிக ராசி நேயர்களே, வார ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். நல்லவர்களின் தொடர்பு பயன்படும். நல்லவர் அல்லாதவர்களை விட்டு விலகுவது நல்லது. கூட்டாக தொழில் செய்பவர்கள் லாபம் அதிகம் காண்பார்கள். வார கடைசியில் சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் நிதானமாக ஈடுபடவும். பேச்சிலும் செயலிலும் வேகம் கூடாது, வேகம் அதிகம் தேவை. குருபலம் இருப்பதால் எதையும் சமாளிக்கும் வல்லமை உண்டாகும். சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் எண்ணங்கள் 1-2 இப்பொழுது நிறைவேறும். எதிர்ப்புகள் குறையும் நேரம். நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். அரசாங்கம், நிர்வாகம் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். சமுதாய நல முன்னேற்ற பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு புகழ் கூடும், மதிப்பும் உயரும். 1-க்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் பெற சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் நேரம் இது. கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாக இருந்து வரும். செவ்வாய் ஜென்ம ராசியில் இருப்பதால் எதிலும் பதற்றப்படாமல் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. குருப்ரீதி செய்து கொள்ளும். மகர ராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு 7 குரு இருப்பது சிறப்பாகும். ராசி அதிபதியும் பலமாக இருக்கிறார். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். எண்ணிய காரியங்கள் எளிது நிறைவேறும். புதிய சொத்துக்கள், பொருட்கள் சேரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். ஸ்பெகுலேஷன் துறைகள் லாபம் தரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பம் கூடி வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் நிகழும் நேரம் இது. செவ்வாய்க்கு பிரீதியாக முருகனை வழிபட்டு வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் செவ்வாய் உழவுகிறார். எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். போட்டி பந்தயங்களிலும் வெற்றி கிடைக்கும். மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளம் மனை வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும். சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும் நேரம் இது. வார பின்பகுதியில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஓடி வரும். மக்களால் நலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். 2 கேதுவும் 8 ராகுவும் உழவுவதால் சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சந்திரனும், 5 குருவும், 10 செவ்வாயும் உழவுவதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் நிகழும். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவுவார்கள். கலைத்துறையினருக்கு வெற்றிகள் குவியும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெற சந்தர்ப்பம் கழிந்து வரும். ராசியில் கேதுவும், 7 ராகுவும், 8 சூரியனும் உழவுவதால் உடல் நலம் அவ்வப்போது பாதிக்கும். என்றாலும்
குரு ராசியை பார்ப்பதால் சரியாகிவிடும். ராகு, கேது, சூரியன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். இதர ராசிக்காரர்கள் சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் நலம் பெறலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.